ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே இன்டீரியர்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில். பெங்களூரில் வந்துட்டு ஒரு 4 BHK வந்து ஃபுல் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கிறோம். வாங்க என்னென்ன பண்ணிக்கிறோன்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டீ கூட்லேயும் வந்துட்டு வாசக்கால் பின் வந்துட்டு டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இன்சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷூ ரேக்கு, சின்னதாக வந்துட்டு ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லேமினேட்டில் பண்ணல, ஃபுல்லாகவே டிகோ பெயிண்ட்டில் பண்ணி கொடுத்துருக்குறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸு. ஹாலில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்குறோம், பிளெயின் ஃபால் சீலிங். பின்ன லைட்டிங்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இது டேர்கேஸ்க்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் மாதிரி வச்சு கொடுத்துருக்குறோம், ஏதாவது டாய்ஸ் அந்த மாதிரி வைக்கிற மாதிரி. டேர்கேஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் யூனிட் வந்துட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே புஷ் ஓப்பன் வச்சு கொடுத்துருக்கோம், எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீட்டுக்கு வந்து சிசிடிவி கேமரா வந்துட்டு எல்லாமே செட்டப்பாக இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 6 அடிக்கு வந்துட்டு 10 அடிக்கு வந்துட்டு ஒரு டிவி நெட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல்லாகவே வந்து டீகோ பெயிண்ட்டு தான். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் யூனிட்டு. பூஜை ரூம் வந்துட்டு அதுவும் ஃபுல்லாகவே வந்துட்டு டீ கூட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். வாசக்கால்லேருந்து எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிச்சன்னு. கிச்சன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இது பாக்ஸில் பண்ணல, ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு மட்டும் தான் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் ப்ளேவுட்டில். இது பார்த்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸு. இது டோர் ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிரானைட்டாக இருக்கும். எல்லாமே கிரானைட்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கார்னர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேஜிக் கார்னர் ஃபிட் பண்ணிக்கிறோம் எஸ் டைப்பில். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட்லேயே ஃபிட் பண்ணி கொடுத்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர்லேருந்து கொஞ்சம் லைஃப் டைமாக இருக்கும், நம்ம வாரண்டி கொடுக்கணுன்ற மாதிரி அவசியம் இருக்காது. இது வந்து ஆயில் ப்ளோட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா டேண்டம் பாக்ஸ் எல்லாமே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி யூனிட், உள்ளே வந்துட்டு பேண்ட்ரி ஃபிட்டிங்ஸோடு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா விக்கர் பாஸ்கெட் காய்கறி வைக்கிறதுக்காக. இது வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டு. இது வந்து க்ரோக்கர் யூனிட்டு. கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டாக செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ட்ராவர்ஸ்லேருந்து எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம். கோல்டு கலரில் வந்துட்டு நாப் அவுட் கொடுத்துருக்கோம். மேலே வந்து ப்ரொஃபைல் டோர்லேயே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக பிளைன் சீலிங் தான் பண்ணி கொடுத்துருக்கோம், ஃபால் சீலிங்கு. இது வந்து பேரண்ட்ஸ் பெட்ரூமு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்லேருந்து ஹெட் போர்ட்லேருந்து டிவி யூனிட்டு, ஃபால் சீலிங்கு, வாட்ரூப் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். காட் வந்துட்டு எல்லாமே ஹைட்ராலிக் ஃபிட்டிங்ஸ் தான். காட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். மொபைல் சார்ஜஸ் வைக்கிற மாதிரி மேலே பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 3 டோர் போட்டு வந்து ஸ்லைடிங் டோர், எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தான். உள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாக இருக்கும், உள்ளே வந்து மிரர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே வந்துட்டு ட்ராவர்ஸு, பின் வந்து டேங்கரு எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷெல்ஃப் தான். ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அட்ஜஸ்டபிளாக இருக்கும். லாஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் யூனிட்டு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லெஸ் தான். ஃபால் சீலிங் வந்துட்டு ஃபுல்லாகவே சைடில் வந்துட்டு கோல் லைட்லேருந்து எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்கோம்.
இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இது வந்து பார்த்தீங்கன்னா சன் பெட்ரூமு. சன் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்போர்டு காட்டுலேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். டிவி நெட்டு வாட்ரூப்லேருந்து மேலே ஃபால் சீலிங் வரைக்கும். இது வந்து ஸ்டோரேஜ் யூனிட் ஃபுல்லாகவே. இதுவும் பார்த்தா ஹைட்ராலிக் தான் உங்களுக்கு. நிறைய ஸ்டோரேஜ் ஐட்டம் வச்சுக்கலாம். இதுவும் டிவி யூனிட் வந்துட்டு ஃபுல்லாக ட்ராவரு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்டு ப்ரொஃபைல் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். செட்டப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா லூவர்ஸ் வரைக்கும் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்லைடிங் டோர், மூணு டோர் போட்ட ஸ்லைடிங் டோரு. ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு இது வந்து சின்னதாக வந்து ஒரு ஓப்பன் டைப் கேட்டாங்க, ஃபுல்லாக பிளெயினாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ப்ரொஃபைல் டோர் போட்டு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் தான். இந்த வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு. சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷெல்ஃப் வச்சு கொடுத்து மேக்கப் செட் அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி. கீழே வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் யூனிட் தான். மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக லைட் செட்டிங்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஸ்மால் டிவி யூனிட் இது, அந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக பிளெயின் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ரொஃபைல் லைட்லேருந்து எல்லாமே போட்டு கொடுத்துருக்கோம். காமனாக வந்துட்டு ஒரு ஸ்டடி டேபிள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் யூனிட்டு, மேலே வந்து புக் ஷெல்ஃப் வச்சுக்கிற மாதிரி. இது வந்துட்டு ஒரு டாக்டர் பெட்ரூமு. இதில் பார்த்தீங்கன்னா டூ டோர் போட்டு வந்துட்டு ஸ்லைடிங் டோரு, பின்ன மேலே வந்துட்டு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். வாட்ரூப்லேயே வந்துட்டு ட்ரெஸ்ஸிங்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷெல்ஃப் தான். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஷெல்ஃப் போட்டு கொடுத்துட்டு ரெண்டு ட்ராவர் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் வந்து ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து ட்ராவர் மேக்கப் செட் வச்சுக்கிற மாதிரி. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சேம் வந்துட்டு வாட்ரூப்லேருந்து காட்டிலேருந்து மேலே ஃபால் சீலிங் வரைக்கும் எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி செட்டப்பும் பண்ணி கொடுத்துருக்கோம். காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டு, இதுவும் ஹைட்ராலிக் தான். இது வந்து டிவி யூனிட். டிவி யூனிட்டில் பார்த்தீங்கன்னா சார்கோல் ஷீட்டில் வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைடில் வந்துட்டு ஸ்பாட்லைட் போடுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்துட்டு ப்ரொஃபைல் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமு, ஃபுல்லாக வாட்டர் வந்து எல்லாமே உள்ளே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ப்ரொஃபைல் டோர்லேயே ஸ்லைடிங் டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிரரும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் வார்ட்ரோப்பில். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லாஃப்ட் வந்து ஸ்டோரேஜ் யூனிட்டு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டோரேஜ் யூனிட்டு, ட்ராவர்ஸ் வரைக்கும் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹேங்கர் வைக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தான். சென்ட்ரல் வந்து பாத்ரூம் எடுத்தாலும் சேம் எல்லாம் ஒரே கலரில் வர மாதிரி டோர் வரைக்கும் போட்டு கொடுத்துருக்கோம். பார்க்கறது ஒரே ஈவனாக இருக்கும்.
இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க்கு உங்களுக்கும் பண்ணணுன்னா சவுத் இந்தியாவில் எங்கே வேணாலும் கால் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுப்போம். நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட்டும் பண்ணுங்கள்.